எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து தமிழ் பாடம். தமிழ் பாடத்தில் மூன்றாவது பாடம் வந்து கல்வி கண் போன்றது. கல்வி கண் போன்றதுனா என்னன்னு தெரியுமா? கல்வினா நம்ம படிக்கிற இந்த பாடங்கள், இந்த நம்ம படிக்கிற இந்த எஜுகேஷன், ஓகேங்களா? இது கண் போன்றது. அது எப்படிப்பட்டதுன்னா, கண். நமக்கு கண் வந்து உடம்புல இருக்கிற கண் எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும். கண் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். கை கால் இல்லைனாலும் அது வேறு விஷயம். ஆனால் கண் இல்லைனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எப்படி வரோம், ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஸோ கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கண் மாதிரி தான் நமக்கு கல்வி அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த பாடம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம் வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றான். அதாவது தண்டோரானா தெரியும், நம்ம வந்து லாஸ்ட்டு டேர்மில் வந்து பார்த்துருந்தோம் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் தண்டோரா அப்படின்னு சொல்லி, கிராம சபா தண்டோரா அதில் நான் சொல்லியிருந்தேன். தண்டோரானா இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு மூளை மாதிரி ஒன்று வச்சுட்டு, முரசு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை அடிச்சிக்கிட்டே ஏதாவது ஒரு நியூஸ்னால் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்டு எல்லா காதலையும் விழும். அதை கேட்டு எல்லோரும் ஓடி போய் கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் இது நடக்குதுன்னு ஃபுல்லாக அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் தண்டோரா போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிராம சபை நடக்குது, எல்லாரும் கூட்டத்தில் கட்டாயம் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டிற்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த மெசேஜ் கொடுத்த உடனே வந்து அங்கே இருக்கிற அறிவிப்பைக்கு அந்த பொன்வண்ணன்ற ஒரு மனிதன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு கடை வச்சிட்ருக்கார் சைக்கிள் ஷாப் மாதிரி, அதை லாக் பண்ணிவிட்டு அந்த கிராம சபா மீட்டிங்க்கு போயிடுறாரு. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணார்னா, கூட்டத்திற்கு வந்து இருந்தவர்களை வரவேற்று பேசினார். எல்லோரும் வராங்க இல்லையா கூட்டத்திற்கு வந்து பார்க்குறதுக்காக வராங்களே, அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணி பேசுகிறாரு. பின்னர் அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். அதே மாதிரி அதை பற்றி எல்லோரும் வெல்கம் பண்ணிவிட்டு அரசோட ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்கான அந்த உதவித்தொகை கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு அந்த உதவித்தொகை. அது எதுக்கு, ஏன் அது வந்தது, அதை வச்சு என்னென்ன பண்ணணும், அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த யார் யாரோட நேம்க்கெலாம் அந்த உதவித்தொகை வந்திருக்கோ அவங்களெல்லாம் என்ன பண்ணார், கூப்பிட்டு வந்து அவருக்கு அவங்க பேரெல்லாம் படிச்சுட்டு இருந்தார். அப்போது பொன்வண்ணன் தம்முடைய பேர் வருகிறதா என அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவில்லை. அப்போ அவர் பேர் படிச்சுட்டு இருக்கும்பொழுது எல்லாரோட பேர் வந்தது, ஆனால் பொன்வண்ணனோட பேர் வரல. அவர் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தாரு, என்னடா இது, நம்ம பேர் வருமா வருமானு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவர் பேர் வரல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மாதிரி ஆயிட்டார், வெக்ஸ் ஆயிட்டார். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை, நானும் என் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். அதாவது அவர் போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா பேர் வரதுனால ஒரு மாதிரி ஆகிட்டு போய் டேரெக்டாக போய் அந்த தலைவர்கிட்டே கேட்டார், ஏன் வந்து என்னோடய பேர் மட்டும் வரல சார், நானும் ஏழை தானே, எனக்கும் பண வசதி இல்லை தானே, எனக்கு மட்டும் ஏன் சார் வந்து கொடுக்கல, என் பேர் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கெல்லாம் பண வசதி உதவி தேவையோ அவங்களுக்கான கூட்டம் பற்றி வந்து அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோம், அதாவது தபால் வழியாக போஸ்ட் வழியாக வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ நீங்கள் ஏன் வந்து அதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாதனால் அப்படியே வைத்து விட்டேன் அப்படின்றார். அதாவது போன வாரம் கொடுத்துருக்காரு போஸ்ட்மேன் வந்து, அவருக்கு படிக்க தெரியல, சரி ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே வச்சிட்ருக்காரு. மற்ற பேருக்கெலாம் ஓரளவு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதி போட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் பணம் வந்துச்சு. ஸோ இவருக்கு இதுதான் ரீசன், படிக்க தெரியாததுனால அவர் வந்த லெட்டர் என்னன்னு கூட பிரித்து பார்க்காம அதுக்கான எந்த ஒரு விளக்கமும் தேடிக்காமல் அப்படி விட்டுட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு அந்த பணம் வரல. என்னப்பா, அதுக்கு அவர் கேட்குறாரு தலைவர், என்னப்பா உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையனை பள்ளியில் தானே படிக்க வச்சுட்டு இருக்க, அது எப்படி உனக்கு தெரியாமல் போவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறாரு. அதுக்கு பொண்ணுன்னு சொல்கிறாரு, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ ஆமாம், நாம் படிக்கலை, நம்ம பிள்ளைய படிக்க வச்சுருந்தோம், ஆனால் வந்து அவளால் ஒன்றும் சரியாக படிக்க முடியலையே, அதனால தான் நான் அவன்கிட்டையும் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருக்காரு. அப்படியே தலை குனிஞ்சிட்டு சொல்கிறார், ஐயா நான் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வச்சுருக்கேன், எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பெடுக்க சொல்வேன், சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலையும் ஏற்பட்டுரும், அதனால தான் என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமல் போயிடுச்சு, அவனுக்கு ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்டாங்க,
ஆனால் பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறினாங்க. நான் தான் என்ன பண்ண தப்பு பண்ணிட்டேயா, என் மகனை இப்படி படிக்க தெரியாதனா ஆக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அவர் பண்ணது தப்பு தான், ஏன்னா அவர் வச்சிருக்க கடைக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் தேவை. அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சா அவருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவர் பையனை வச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் அடிக்கடி லீவ் போட சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் கண்டினியூவாக ஒரு நிறைய லீவும் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த பையனோட படிப்பு வந்து கெட்டு போயிடுச்சு. நம்ம அதனால தான் சொல்கிறது எப்போவுமே ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது அப்படின்னு. நம்ம லீவ் போட்டால் இன்றைக்கி என்ன நடத்துகிறோம் அந்த பாடம் நமக்கு தெரியாமல் போயிடும். அடுத்த நாள் வந்து நீங்கள் எழுதும்போது அந்த பாடமும் சேர்த்து அதிகமாக எழுத வேண்டியதுனால உங்களுக்கு என்னென்னா பேர்டன் அதிகமாக தெரியும். அதனால் சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும். எப்பயாவது ஒரு நாள் லீவ் எடுத்தால் பரவாயில்ல, அடிக்கடி லீவ் எடுத்தால் அப்போ எத்தனை பாடம் சேர்ந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் என்ன பண்ணக்கூடாதுன்றது லீவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ஸோ இவரும் அதே தான் தப்பு பண்ணியிருக்காரு. அதனால் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா சரியாக படிக்கவோ எழுதவோ முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த பையனுக்கும் படிக்க எழுத தெரியாததுனால சரியாக அந்த லெட்டர் வந்து அவர் அந்த பையனாலையும் படிக்க முடியாமல் போயிடுச்சு. அதை பற்றி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தலைவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போதான் அவர் தலைவர் சொல்கிறாரு, உங்கள் அறியாமையினால இப்போது என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அரசோட உதவித்தொகை வந்து உங்களால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மை மேம்படுத்தியும் கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறாரு. அதாவது இப்போ பார்த்தீங்களா உங்கள் அறியாமனால் இப்போது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு அரசோட அந்த பணம் கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறது கல்வி வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. கல்வி அறிவு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அறிவியல் மாற்றங்கள் இப்போ சயின்ஸ் இதெல்லாம் மாற்றம் வருதுங்க, அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கல்வி வந்து தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப வழிகாட்டுது. வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கை நெறிப்படுத்துறதுக்கும் இந்த கல்வி தான் உதவி செய்து. இப்போதாவது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறார் அவர், ஐயா இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலையாக பள்ளியை விட்டு நிறுத்தவே மாட்டேன். இப்போது என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியர் மீண்டும் பழைய சேர்த்துக்கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னார். அவர் சொல்லிட்ட பிறகு தலைவர் சொல்லிட்ட பிறகு இவருக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ தான் புரியுது அவர் செஞ்ச தப்பு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் இப்போவே போய் என் பையனை எப்படியாவது உங்கள் ஹெச்எம் ஹெட்மாஸ்டர் கிட்டே நான் பேசி கொண்டு போய் மறுபடியும் சேர்த்து விட்டுறேன், இனிமேல் நான் அவனை லீவ் போடவும் வைக்கவே மாட்டேன் அப்படி, என் பையன் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறது தான் என்னோடய லட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது புரிந்து கொண்டால் தலைவர் என்ன சொல்கிறார், புரிந்து கொண்டால் சரிதான், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி குறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்மன்னன். அவர் என்ன பண்ணுறாருன்னா தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சரி, உங்களை மாதிரியே எத்தனையோ பேர் நம்ம கிராமத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி கல்வியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கல்வி கற்றுக்கறதுக்கு வழியை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே நம்ம கிராமம் வந்து அறியாமல் நீங்கி ஒரு கல்வி பெற்ற கிராமமாக ஆகிடும், கல்வியை பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த பொன்மன்னன் சொல்கிறது, சரி சார், நீங்கள் வந்து நம்ம இந்த கல்வியின் தேவையை வந்து நமக்கு எனக்கு எடுத்து சொல்லிறது சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிடுறாரு. ஓகேங்களா சில்ட்ரன், இதுதான் இந்த தேர்ட் லெசன். தேர்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான எக்ஸசைஸை நான் உங்களுக்கு பின்னாலேயே சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்கள். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இதனை எங்கே செய்வோம், கல்வி கற்க செல்வோம், பாதுகாப்பு தேடி செல்வோம், மருத்துவம் பார்க்க செல்லும், அஞ்சல் தலை வாங்க செல்லும், பயணம் செய்ய செல்லும். அதாவது இங்கே வந்து என்னென்ன வேலை செய்யணும், அந்த வேலை எந்த இடத்துல செய்யணும்னு தனித்தனியாக கொடுத்துருக்கோம், அதை மேட்ச் பண்ணுங்கள். சொல் விளையாட்டு, மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குங்க. இந்த மயிலோட இந்த தொகை இருக்குல்ல, அதில் வந்து நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் சேர்த்து சேர்த்து உருவாக்கலாம். இங்கே பாருங்க, சூயிற்றயம் சுற்றம் உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஏ இருக்கா, ஏ இற்றையும் ஏற்றம் கூட போடலாம். ஓகேங்களா, மா இற்றம் மாற்றம் இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் கோவில் கோவில் அந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஜாயின் பண்ணி ஒரு 6 வேர்டு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, அப்புறம் உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்துச்சல், இதில் நிறைய இது கொடுத்துருக்காங்க, என்னது வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது. சில வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல மீனிங்காக இருக்கும், சில வேர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுனான மீனிங்காக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ, உங்களோட வாழ்க்கைக்கு எந்தெந்த மீனிங்ஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறலாம். உதாரணம் பாருங்கள், பணிவு. நமக்கு பணிவு ரொம்ப முக்கியம், ஏன்னா பணிஞ்சு நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உயர்ந்து செல்ல முடியும். அதனால் பணிவு வேணும், பெரியவங்களுக்கு பணிஞ்சு நடக்கணும், கடவுளுக்கு முக்கியமாக கடவுளுக்கு பணிஞ்சு நடக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான பணிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி
நேர்மை. நேர்மைனா ரொம்ப நேர்மையும் ரொம்ப ஒரு நேர் வழியில் செல்வது, நம்ம எல்லா விதத்துலேயும் எந்த ஒரு செயலும் நேர்மையாக இருக்கிறது, போய் சொல்லாமல் இருக்கிறது. ஸோ நமக்கு நேர்மை தேவை, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினம். சினம்னா கோபம், நமக்கு கோபம் வேண்டவே வேண்டாம். கோபம் வந்தால் ஒரு மனுஷனை ரொம்ப ரொம்ப அவனோட வாழ்க்கையை பாதிக்கும், அவனை அழிச்சிடும். அதனால் கோபமே வேண்டாம், அந்த கோபம் வந்து வேண்டாம், சினம் வேண்டாம். கனிவு, கனிவு வேணும். கனிவுனா மற்றவங்க மேலே கனிவாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு நாய்க்குட்டியை நம்ம பார்க்குறோம், நாய்க்குட்டியை பார்த்தோன்னா அது மேலே ஒரு கனிவாக இருந்துட்டு ரோட்டில் இருக்குது, அது தூக்கிட்டு வந்து வண்டி இங்கே போகிற இடத்துல இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து பக்கத்து எங்கேயாவது ஓரமாக ஒரு இடத்துல விடுறது, அது ஒரு கனிவாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அச்சம், அச்சம்னா பயம். பயம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். அது பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்கும், பயம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குது. இதில் என்னென்ன மீனிங் வந்து நல்ல மீனிங்கோ அந்த மீனிங்கை மட்டும் நீங்கள் எடுத்து இந்த ஸ்டெப்ஸில் ஏறணும்னு சொல்கிறாங்க. அந்த மீனிங்கை மட்டும் நீங்கள் எடுத்து நோட்டில் எழுதுங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? ஓகே, தேர்ட் லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. இதுக்கான எக்ஸசைஸ் பின்னால் சென்ட் பண்ணுறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ, நன்றி.